அன்புடன் ஃபெமினாஸ் வணக்கம். இன்னைக்கு நாம கோதுமை மாவில் பஞ்சு பரோட்டா செய்வது எப்படி என்று பார்ப்போம். இதுவரை நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்பதான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 2 டம்ளர் தலை கூம்பாக கோதுமை மாவு, 2 சிட்டிகை ஜீனி, 2 சிட்டிகை உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் மரச்சக்கு எண்ணெய், அல்லது நீங்க எந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அதுல 2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். பால் வந்து 1/4 டம்ளர், தண்ணி வந்து 1/3 டம்ளர், ரெண்டையும் சேர்த்தா 1 டம்ளர் வரணும். புரியுதுங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாலும் இதுல இருந்த தண்ணியும் சேர்த்து 1 டம்ளர் ஆக்கிட்டோம், ரெண்டையும் கலந்துட்டோம். அதுக்கப்புறம் 2 சிட்டிகை உப்பு. புரியுதுங்களா? 2 சிட்டிகை சக்கரை, ஜீனி போட்டு நல்லா மிக்சிங் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த குண்டான் சட்டியில தான் போடணும். இப்படி உருண்டையா இருக்கணும் பாத்திரம் கீழே, அப்பதான் நம்ம மிக்சிங் பண்றதுக்கு சரியா அம்சமா இருக்கும். அப்புறம் ஆயில் பாருங்க, 2 டீஸ்பூன் இதுலயே கலந்து விட்டுருங்க. இதுக்கு அடுத்தது இந்த 2 டம்ளர் மாவையும் இதுல கொட்டிக்கணும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணணும். 2 டம்ளர் மாவுக்கு 1 டம்ளர் பாலும் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணது போட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும் கலக்கிறதுக்கு. நல்லா மிக்சிங் பண்ணிட்டு 2 மணி நேரம் மூடி வச்சிடணும். புரியுதுங்களா? இப்ப பாருங்க, ஆயில் பால் எல்லாம் போட்டதுனால கொஞ்சம் கூட பாத்திரத்துல ஒட்டாம கரெக்டா உருண்டையா வந்துருச்சு. லாஸ்ட்ல கொஞ்சமா ஆயில் கொஞ்சமா போடணும். ஆயில் கையில தடவிக்கிட்டு இத உருட்டி அப்படியே மூடி வச்சிடணும். 2 மணி நேரம் கழிச்சுதான் சின்ன சின்ன உருண்டையா பண்ணி பரோட்டா தயாரிக்க எடுக்கணும். புரியுதுங்களா? இப்போ மாவு வந்து பிசைஞ்சு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் 8 பீஸா உருட்டி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு பீஸும் வந்து இப்படி எடுத்துட்டு வெளி மாவே உள்ளேயும் உள் மாவே வெளியவும், உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். இதனால என்ன ஆகும், இன்னும் நல்லா மிக்சிங் ஆகி மாவு நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பாருங்க, இப்படி பண்ணிக்கணும். புரியுதுங்களா? மாவு வந்து கையில ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 சொட்டு எண்ணெய தடவிக்கிட்டு அந்த மிக்சிங் பண்ண மாவை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த உருண்டைய தட்டிட்டு கொஞ்சம் மாவை போட்டு 2 பக்கமும் மாவை தடவிக்கணும். புரியுதுங்களா? இதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தேய்க்கணும். இப்போ தேய்க்கிறதுக்கு முன்னாடி என்ன கண்டிஷன் பாருங்க. சப்பாத்தியோ பரோட்டாவோ தேய்க்கும் போது நடுவுல கொஞ்சம் மொத்தமாவும் ஓரங்கள் மெலிசாவும் இருக்கணும். ஏன்னாக்க அடுப்புக்கு நடுவுல அனல் ஜாஸ்தியா இருக்கும். இப்படி இருக்கிறதுனால தோசை தள்ளிலும் வந்து நடுவுல ரொம்ப சூடா இருக்கும். அப்போ பரோட்டாவோ சப்பாத்தியோ நடுவுல மெலிசா இருந்தா சீக்கிரம் தீஞ்சு போயிடும். பரோட்டா சைஸ் வந்து சின்ன சின்னதா இருந்தாதான் 4 பக்கமும் வெந்து பதமாகி பஞ்சு போல பினிஷிங் கிடைக்கும். இப்போ பரோட்டா தேய்க்கலாம் வாங்க. எப்படின்னு பாருங்க, கீழையும் மேலையும் மாவு இப்படி தடவிட்டு இப்படி நடுவுல வச்சுக்கோங்க. எப்படி தேய்க்கணும்னு இப்ப பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி தேய்க்கணும்னு பாருங்க. நீல வாக்குல தேய்ச்சிருங்க, அப்புறம் அகல வாக்குல தேய்ச்சிக்கணும். இதுக்கு அடுத்தது எல்லாமே ஓரமா தான் தேய்க்கணும். பாருங்க, இப்படி நகர்த்திக்கிட்டு இப்படி கொஞ்சம் மாவு வந்து இதுல பெரட்டிக்கிங்க. ஓரமாவே தேய்ச்சிக்கிட்டு போகணும். எந்த காரணத்தை கொண்டும் நடுவுல தேய்க்க கூடாது. இங்க பாருங்க. புரியுதுங்களா? Thank you.
இதுதான் சப்பாத்தி. ஒத்தையில தேய்ச்சிட்டா சப்பாத்தி. இதுக்கு அடுத்தது நாம லேயர் லேயரா எடுத்தோம்னா பரோட்டா. இப்போ சப்பாத்தியை தேய்ச்சி முடிச்சிட்டோம். அடுத்தது ஆயில் அப்ளை பண்ணணும். ஆயில் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி கீழே ஒட்டாம இருக்குதான்னு சொல்லி ஒரு தடவை செக் பண்ணிக்கணும். இதுக்கு அப்புறம்தான் எண்ணெயை அப்ளை பண்ணணும். இப்போ எண்ணெய் எப்படி அப்ளை பண்ணணும்னு பாருங்க. உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுக்கலாம். பாதி தூரத்துக்கு அப்ளை பண்ணிட்டு மிச்சத்தை இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ நேரா பண்ணிட்டு கொஞ்சோண்டு மாவு இதில் தூரிக்கணும். அதுக்கப்புறம் நெடுகால மூணும் குறுக்கால மூணு தடவை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அன்ஷேப்பா இருக்கும் நாலு பக்கமும். இந்த அன்ஷேப்பை முதல்ல எடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் கரெக்டான ஸ்கொயரை கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே லேயர் லேயரா அடுக்கி வச்சுட்டு வந்துருங்க. இப்போ இதை தேய்ச்சா பரோட்டா. இப்போ பரோட்டா எப்படி தேய்க்கிறதுன்னு பாருங்க. நீள வாக்குல இப்படி தேய்ச்சிக்கணும். அதுக்கப்புறம் அகல வாக்குல. இப்போ இந்த ஓரமும் இந்த ஓரமும் தான் தேய்க்கணும். அதே மாதிரி இந்த ஓரமும் இந்த ஓரமும், திருப்பி இந்த ஓரமும் இந்த ஓரமும் இப்படியே தேய்ச்சிட்டு வந்தா நடுவுல கொஞ்சம் மொத்தமாகவும் சைட்ல வந்து மெலிசாவும் இருக்கும். பாருங்க, சின்ன சின்னதா இருந்தா நல்ல வெந்து உப்பி வரும். இவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்போ கல்லு சூடாயிருச்சு, பரோட்டாவை போடலாம். இப்போ திருப்பும் போது இந்த ஓரம் கொண்டு அமுக்க கூடாது, இந்த கார்னர்ல தான் திருப்பணும். புரியுதுங்களா? பின்னாடி வெந்துருச்சு, இப்படி திருப்பிக்கணும். இப்ப பாருங்க, இந்த எண்ணெய் மாதிரி தெரியுற இடம் மாறி இப்படி வெள்ளை நிறத்துல வரணும். இப்போ நடுவுல மொத்தமா இருக்கும், ஓரங்கள் வந்து சைட்ல ரொம்ப ஓரமா போகிறதுனால வேகாது. அதனால ஓரங்களை சென்டர்ல கொண்டு வரணும். பாருங்க, உப்பிக்கிட்டு வருது. பாருங்க, எந்த காரணத்தை கொண்டும் பரோட்டாவுல எந்த இடத்துலையும் கை வச்சு அமைக்கிற கூடாது. இப்ப பாருங்க, நேரமே மாறிடுச்சு. இப்ப ஓரங்கள் எல்லாம் நடுவுல கொண்டாந்து கொண்டாந்து ஒரே மாதிரியா சுட்டு வச்சுக்கணும். இப்ப பாருங்க, இங்க சரியா வேகல. இது மாதிரி லைட்டா கோல்டன் ப்ரௌனா வரணும். இப்படி செஞ்சுக்கிட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு வேண்டியது கொஞ்சமா வேணும்னா கொஞ்சமா, ஜாஸ்தியா வேணும்னா ஜாஸ்தியா. இப்பவும் வந்து இந்த கார்னர்ல தான் திருப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லா திருப்பிட்டு இப்போ நீங்க அமுக்கலாம். புரியுதுங்களா? முன்னாடியே நீங்க பச்சை மாவுலயே அமுக்குனீங்கன்னா அந்த லேயர்ஸ் எல்லாம் அப்படியே அமுங்கி போயிரும். லேயர் லேயரா உங்களுக்கு தெரியாது. இப்ப பாருங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ லேயரா வரணும்னா இப்படி ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. சுட சுட இருக்கும்போது கையால நீங்க பண்ண முடியாது. ரெண்டு தோசை திருப்பி வச்சுக்கிட்டு இப்படி பண்ணீங்கன்னா லேயர் லேயரா சூப்பரா வந்துடும். பாருங்க, தெரியுதுங்களா? இப்போ இதே பரோட்டாவை டீப் ஃப்ரை செஞ்சும் கூட சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். கோதுமை மாவில் பஞ்சு பரோட்டா செய்வது படிப்படியாக பார்த்தீங்க, நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுதா? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் அழுத்தி விட்டுருங்க. அப்போதான் நம்ம போடுற அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். நன்றி, வணக்கம்.